friends, welcome to Madras Samayal. Inne krama Madras Samayal la restaurant style mutton columbu. Eppadi pandradun paakalam. Idu vandu romba simpla. Nama vandu masala la varutharakama romba easy a pannakodiya or mutton columbu. Romba taste a irukum. Idu pandradhukku first vandu nama vengayatha vadakkanum. Adukku or pan la 6 tablespoon enna seithukonga. Enna soodanadum idula 3 medium size vengayam eduthirken. Idu vandu kittatta 300 gram irukku. பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 போதும். இத வந்து உள்ள சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வதக்கணும். மீடியம் ஹீட்லயே வெச்சுக்கோங்க. அதிகமான சூடுல இருக்க கூடாது. இப்போ 5 நிமிஷம் போல ஆகிருக்கு. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகி நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் வந்து கரிஞ்சிர கூடாது. வெங்காயம் கரிஞ்சிடுச்சுனா குழம்பு வந்து கசக்குற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப முக்கியம். வெங்காயம் வந்து கறியாமா கொஞ்சம் கோல்டன் கலர்ல வரணும். அதனால நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்ல சமமா வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெங்காயத்தை மட்டும் அப்படியே எடுத்து வெளிய வச்சிரலாம். மீதி எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும். இத வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம். மாத்திட்டு வெங்காயம் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே 10 போல முந்திரி பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அத சேர்த்துறலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இத வந்து நல்லா அரைச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 கப் கெட்டியான தயிர். ரொம்ப புளிப்பில்லாத தயிரா எடுத்துக்கோங்க. இதே வந்து ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். நம்மளோட குழம்போட பேஸ் ரெடியா இருக்கு. மசாலா ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சலாம். நம்ம வெங்காயம் வதக்கணும்ல அதுலவே வந்து கொஞ்சம் எண்ணெய் மீதி இருக்கு. 2 டேபிள்ஸ்பூன் போல இருந்தா போதும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம வந்து மட்டன் சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். 1/2 ல இருந்து 3/4 கிலோ போல நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயோட இருக்கும்போது மட்டன் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இத வந்து மறுபடியும் நம்ம கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல வெங்காயம், முந்திரி பருப்பு, அப்புறமா தயிர் அதெல்லாத்தையும் சேர்த்துறலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 1/2 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன். கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிர வேண்டியதுதான். குக்கரை மூடி வச்சிட்டு இதுல ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட்ட சேர்த்துட்டு 30 நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க. எலும்போட இருக்கிற பெரிய பீஸ் மட்டன்னா வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். பிரஷர் எல்லாம் போய் குழம்பு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா அவ்வளோ வாசனையா இருக்கு. பாருங்க எண்ணெய் எல்லாம் மிதந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதுல கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சுட சுட சுவையான மட்டன் குழம்பு தயார். அவ்வளோதான். டடா! நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. நம்ம எப்பவுமே வந்து வறுத்தரைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வாங்குவோம் அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீஸ் எல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வின் சுவை எறும்புகள் மலரட்டும்.